Hi everybody, welcome or welcome back to my channel. If you're new here, I am Novena. So இன்னைக்கு நான் வந்து என்னோட frizzy unruly hair வந்து எப்படி எப்படி சூப்பர் ஷைனி சில்கி ஸ்ட்ரைட்டாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சீக்ரெட் ஸ்ட்ரைட்னிங் மெத்தட் டு அச்சீவ் திஸ் கிளாசி ஃபினிஷ். டிலே பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோடய ஸ்ட்ரைட்னிங் மிஷினை ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அதாவது 230 டிகிரி செல்சியஸில் நான் வந்து வச்சுக்கிறேன். பிகாஸ் என்னோடய ஹேர்க்கு அதுதான் ஒர்க் ஆகும். அண்ட் அது வந்து சூடாகிற டைம்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பீப்ளண்டோடுது. ஆக்சுவலி அந்த பாட்டில் உடஞ்சிருச்சு, ஸோ ஐ ட்ரான்ஸ்ஃபர் டு திஸ் பாட்டில். நான் வந்து இங்கே பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஃபுல் ஹேருக்கும் நல்லா நான் வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நீங்களும் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரஷ் எடுத்து நான் ஃபுல்லாக வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா வந்து எல்லா ஹேருக்கும் வந்து நல்லா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற எல்லா ஸ்டெப்ஸுமே ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஹேரை வந்து செக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டெப், இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ க்ரௌன் ஏரியாவை யூஸ்வலி நான் ஃபர்ஸ்ட் வந்து தனியாக வந்து பின் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இயர் டு இயர் செக்ஷனிங் எடுத்துப்பேன். பின்னாடி வரைக்கும் நான் வந்து நல்லா வந்து அதை செக்ஷன் பண்ணிடுவேன். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பின்னாடி சைடு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்போவுமே பண்ணுற ஸ்ட்ரைட்னிங் டெக்னிக்கை வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். அதுக்கும் நான் சொல்ல போகிற டெக்னிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபினிஷிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்டெல்லாம் வந்து ஃப்ரிஸியாகவே இருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. இப்போது நான் சொல்கிற டெக்னிக்கை இன்னொரு பக்கம் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த பாட்டம் செக்ஷனையும் நான் ரெண்டாக வந்து பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு நான் வந்து ஒரு சீப்பை வச்சு அடியிலேருந்து நான் வந்து முடியை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு சீப்பை முன்னாடியும் ஸ்ட்ரைட்னிங் மிஷினை பின்னாடியும் வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறனால என்ன ஆகும்னா ஹீட் வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி வந்து ஸ்ட்ரைட்னரை வச்சு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு ஸ்வைப்லேயே உங்களுக்கு வந்து பின் ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு ஸ்லீக் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீப்பை வச்சு அடியிலேருந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க முடிய. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் மிஷினை வச்சு ரொம்ப ஸ்லோவாக வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஹீட் ஸ்ப்ரெட் ஆனால் தான் முடி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ உங்களால் ஸ்லோவாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்லீக் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக சலூன் லைக் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது ஒன் ஸ்வைப்பில். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு மிச்சம் இருக்க செக்ஷன்ஸை வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்னு சொன்னேன்ல, அதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, உங்களோட முடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், ஃப்ளாட் செக்ஷன்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஹீட் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஹேர் செக்ஷனிங் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஃப்ளாட்டான செக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ரொம்ப திக் செக்ஷன்ஸ் ரவுண்ட் செக்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா ஹீட் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. சில முடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சில முடி கர்லியாக இருக்கும், அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சொன்ன அந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா, இந்த மிடில் பார்ட் இருக்கில்ல, பின்னாடி இருக்கிற பார்ட்டை வந்து யூஸ்வலி நம்ம செக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து தெரியாது பின்னாடி இருக்கனால. ஸோ நம்ம அதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்து ஒரு வாட்டி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து க்ரௌன் செக்ஷன், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன், ஏன்னா இதுதான் உங்கள் ஃபேஸியை வந்து ஃப்ரேம் பண்ணும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு டெக்னிக் வந்து சொல்கிறேன், நல்லா பவுன்ஸியாக நல்லா வால்யூம்னஸாக தெரியறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து இந்த ஹாரிசான்டல் செக்ஷன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கா ஒரு லைன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா செக்ஷன்ஸுமே எடுக்கணும்.
ஃப்ரண்ட் செக்ஷனை நான் வந்து பின் பண்ணிவிட்டு க்ரௌன் ஏரியாவில் இருக்க ஹேரை வந்து ஃபஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த க்ரௌன் செக்ஷனை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி ரிவர்ஸ் சைடில் தான் நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியாமல் நல்லா வந்து நம்மளுக்கு வால்யூம்னஸாக தெரியும் இப்படி நம்ம பண்ணுறனால. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து வச்சு பண்ணணும் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் செக்ஷனை வந்து இப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதையுமே நம்ம வந்து அந்த ரிவர்ஸ் டெக்னிக் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடில் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷன் யூஸ்வலாக எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கேர்லியாக இருக்கும், அதனால நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து ஸ்ட்ரைட்னிங் மிஷினை வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூம்னஸாக இருக்கும் அந்த ஃப்ரண்ட் க்ரௌன் செக்ஷன் மட்டும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்ஃபெக்டான ஸ்ட்ரைட்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளாஸி ஃபினிஷ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹேர் சீரம், எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு பம்ப் எடுத்து நான் வந்து நல்லா என்னோடய ஹேரில் வந்து ரன் பண்ணிக்க போகிறேன். சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். பிகாஸ் அது எக்ஸ்ட்ராவாக ஷைன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்ஸ்லலாம் நல்லா வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பியூட்டிஃபுல் க்ளாஸி கார்ஜியஸ் ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஷைனியாக இருக்குது பாருங்கள் ஹேர். நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி அழகான ஸ்ட்ரைட்னிங் லுக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஐ சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.